அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் 2019. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் அவர்களுக்கு ஒளி நிறைந்த சிந்தனை உள்ள மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் அவர்கள் தொட்டது துளங்கும், புகழ் ஓங்கும், செலவுகள் மட்டும் இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் மனம் துணிந்து அனைத்து காரியங்களையும் செய்வீர்கள். புத்திர பேறு எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம் அனுகூல பலன்கள் கிடைக்கும். தெய்வ அருளை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு சுகபோக வாழ்வு வாழ்வீர்கள். இந்த மாதம் பெண்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிருங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். ஆன்மீகம் தொடர்பான வழிபாடுகளில் புதிய ஈர்ப்பு உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் ஆன்மீக ரீதியாக சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தெய்வ அருளால் ஆரோக்கியமான உடலும் ஆயுள் பலமும் இனிதே உருவாகும். தந்தை வழி சொத்துக்கள் பல்கி பெருகிட புதிய வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். உணவு பழக்க வழக்கங்களில் தகுந்த கட்டுப்பாடு கடைபிடித்தல் நல்லதுங்க. உத்தியோகத்தில் ஈடுபடுபவர்கள் சில பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடும் என்பதால் பேச்சில் நிதானமாக இருங்கள். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடன் பணிபுரிவரிடம் அனுசரணையாக நடப்பது சிறப்பு. காலம் தாழ்த்தாமல் உணவை உண்ணுங்கள். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் அரசியல்வாதிகள் அரசு சார்ந்த விஷயங்களில் கையெழுத்து இடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். வீடு மனை வாகன விஷயங்களில் ஒப்பந்தங்களில் நல்ல முடிவுகள் ஏற்படும். மற்ற விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை நிலவும். முக்கிய முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டு வந்தாலும் சில கேளிக்கை விஷயங்களை மனம் நாடுவதால் கொஞ்சம் அவப்பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஆகையால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். முன் யோசனையுடன் நடந்து நல்ல பெயர் நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைத்து கொள்வதற்கு ஆன்மீக வழிபாடு முக்கியமாக கருதப்படுகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத சில சூழ்நிலைகள் உருவாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். காதல் கைகூடும் மாதமாக இந்த மாதம் அமைகிறதுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தையை இந்த மாதம் நீங்கள் நடத்துவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு சிறப்பு வாய்ந்த மாதமாகவே அமைகிறதுங்க. இந்த மாதத்தை நீங்கள் மேலும் சிறப்பு வாய்ந்ததாக அமைத்து கொள்ள அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்வது போன்றவை ஈடுபடுவதால் இந்த மாதத்தில் நீங்கள் அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். நண்பர்களே, அடுத்த ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.